ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எங்கே இருக்குன்னா பழையாறுன்னு சொல்கிற நாகப்பட்டினத்துக்கு தாண்டி பழையாறுன்னு சொல்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம். நம்ம போட்டு வந்து இன்னும் வேலையெல்லாம் முடிக்கல. ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்த இடத்துல இந்த மத்தி மீன் சொல்லுவாங்க அதனால் பேச்சாலை மீன், அந்த மீன் வந்து பட்டு கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஒரு கிலோ வந்து 170 ரூபா போகுதுன்னு சொன்னாங்க. நான் அந்த மீனை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த மீன் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது என்ன மீன்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த மத்தி மீன், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஊர் வள்ளம் கிடையாது, இது வந்து வெளியூர்லேருந்து வந்து மீன் ஏறின மீன் வந்து நிறையா பட்டிருக்கனால இந்த பக்கத்தில் வந்து விட்டுருக்காங்க. நான் கேட்டதுக்கு நாங்கள் வந்து தொழில் பார்த்துட்டு மீனை விற்றுட்டு இங்கே கொடுத்துட்டு ஊருக்கு போய் கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து மாடி தொழில் பார்த்துட்டு அப்புறம் மறுநாள் வேறு எங்கேயாவது விட்டோம்னா அங்கே போயிடுவோம்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இன்ஜின் வந்து பெரிய இன்ஜின் வச்சுக்காங்க. நான் வந்து இந்த லோக்கலில் வந்து இவ்வளோ பெரிய இன்ஜின் வச்சுருவோம்னு நினச்சி பார்க்கல. ஒரு யமஹாவில் வந்து 9 வால்ஸ் இன்ஜினு, சுசுக்கி வந்து 30 வால்ஸு. பாருங்கள் அதாக இருக்குது, பாருங்கள் 30 வால்ஸ் இன்ஜினு. அப்போ கேட்டதுக்கு இன்ஜினை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இந்த டிராக்டர் வந்து நம்ம ஊரில் போட்டு இழுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து போட்டு தள்ளுறதுக்கு, மீன் கொண்டு ஏற்றி கொடுக்குறதுக்கு, இன்ஜினை ஏற்றிட்டு வர்றதுக்கு எல்லா வேலைக்குமே இந்த டிராக்டர் தான் யூஸ் ஆகுது. டிராக்டர் வந்து நம்ம விவசாயங்கள் வந்து உழுவுறதுக்கு தான் ஆசை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது வந்து நம்ம சைடு கேப்பில், இந்த வீடியோ எடுக்கிற சைடு கேப்பில் நமக்கு வந்து குழம்புக்கு மத்தி மீன் எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த மீனை வந்து கழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து அந்த வள்ளத்தில் உள்ள ஓனர்ஸு, வள்ளத்தில் உள்ள லேபர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. இந்த மீன் வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 15 பாக்ஸுக்கு கூட வரணும். உங்களோட கணிப்பு படி இது எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இப்படி உங்கள் ஏரியாவில் எப்படி இந்த மத்தி மீன் வந்து இந்தளவுக்கு பட்டு இந்தளவுக்கு வந்திருக்கா, இல்லை இந்தளவுக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது வந்து கடலில் வச்சு மீனை வலையிலேருந்து எடுத்து ஐஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து எடுத்து வியாபாரிகிட்ட கொண்டு போய் விற்றா தான் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும். அதையும் டிராக்டர், இந்த டிராக்டர் சொன்னதான் அந்த டிராக்டரில் பாருங்கள், ஏற்றுவங்க பாருங்கள், நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே இந்த வண்டி தான் யூஸ் ஆகுது. ஒரு பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் 50 கிலோ 55 கிலோ 60 கிலோ. இவர் வந்து இந்த பேச்சாலை வளர்ந்துருந்தானே மத்தி மீன் வலை, அந்த வலையை வந்து கிழிஞ்சு இருந்தனால கெட்டுறாங்க. இவர் அந்த ஊருக்காரவங்க தான். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இவர். இவரால் தான் நம்ம அந்த ஊருக்கு போய் தொழில் பார்க்குறதுக்கு போய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற கடல் மீன்களை பற்றி தெரிந்து கொள்ள கடலுடைய ஃபாலோ பண்ணுங்கள். ராஜன், இவருக்கு வாழ்க்கை எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு? எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மளை நகர்த்திட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷம்.